வந்த மக்கள் மேல இல்ல, இந்த அளவுக்கு இந்த மக்கள் இருக்கும் போது பார்த்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சமுதாயத்தின் மீது கோபப்பட்டு கூட்டி எல்லாரையும் எல்லாத்தையும் கோபடு. மக்களை எல்லாம் அழைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. என்ன உரை? இந்த மாதிரி ஒரு வறிய நிலையில, கஷ்டமான நிலையில ஒரு கூட்டம் வந்து நிக்கிது, இவர்களுக்கு நீங்க உதவாம இருக்கிறீங்களேன்னு சொல்லி மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. உடனே ஒரு ஆள் வந்து அதை வசூல் பண்றதுக்காக மக்கள்கிட்ட கையேந்திக்கிட்டு போறாரு. அது பாட்டுக்கு ஒரு மூட்டை அளவுக்கு பொருள்கள் சேருது. காலத்துல என்ன கொடுத்தாங்களோ அது பொருள்கள் சேருது. உடனே வச்சு என்ன செய்யறாங்க, இந்த மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் உடனே வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு மக்களை ஆர்வம் ஊட்டி இப்படி ஒரு ஒற்றுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்களே, இந்த ஒற்றுமையை அதாவது யாராவது கஷ்டப்பட்டா தாங்கக்கூடாது. ஜமாத்துடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த மக்கள் வந்து பார்த்த உடனே பிச்சை எல்லாம் அவங்க கேட்கல, அந்த மக்களை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருதுல, அவங்களை பார்த்து பரிதாபம் வருது, அவங்களை இந்த நிலைமையில வைத்திருக்கிற சமுதாயத்தை பார்த்து கோபம் வருது. இந்த மாதிரி கோபப்படக்கூடிய ஒரு தலைவர்கள் நமக்கு இருந்தாங்களா? ஜமாத்தை வழி நடத்தினார்களா? மக்களுடைய கஷ்டங்கள்ல வந்து தங்களுடைய கஷ்டமாக நினைத்து அதை தீர்க்க பாடுபட்டவர்கள் இருந்தாங்களா? அதை உண்டாக்குனாங்க. இதை உண்டாக்குவதற்கு முன்னால் என்ன நிலைமை? எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? அவங்களே முதல் பிரிக்கிறாங்க. இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லி அல்லாட்ட இருந்து உத்தரவு வந்த உடனே முதல் உத்தரவு உலகத்துக்கு சொல்ல சொல்லி வரல. வாஞ்சீர் அசீரத்தக்கள் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்லு, எச்சரிக்கை பண்ணு என்று கட்டளை வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிடுறாங்க. அபுலஹபை கூப்பிடுறாங்க, அப்பாஸ கூப்பிடுறாங்க, அது மாதிரி சஃபியாவை கூப்பிடுறாங்க, மகள் பாத்திமாவை கூப்பிடுறாங்க, எல்லா குடும்பத்தாரையும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு எனக்கு இறைவன் செய்தி வந்திருக்கு என்று சொல்றாங்க. முத முத எதிர்ப்பு அங்கிருந்து வருது. எங்கிருந்து வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக அன்பு வைத்திருந்து அவர்களை நான் தான் வளர்க்குவேன் என்று போட்டி போட்ட அபு லஹபு மாயிலிருந்து என்ன வருது? தப்பன் லக்க சாயிரல் யோம் அலிஹாதா ஜமாத்தனா, காலமெல்லாம் நீ நாசமா போ, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா, இதுக்கு தான் எங்களை எல்லாம் வர சொன்னியா என்று சொல்லி அவன் மண்ணை வாரி வீசுகிற அளவுக்கு நாசமா போ என்று சொல்கிற அளவுக்கு சொந்த குடும்பத்திலிருந்து அவங்க பிரிக்கிறாங்க. முதல்ல அவங்க பிரிக்கிறாங்க, உலகத்தை முதல் பிரிக்கல, அவங்களே பிரிகிறாங்க, தனியா வர்றாங்க. யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவர்களாக அவங்களும் வருகிறார்கள். அவங்களை சேர்ந்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே யாராவது குடும்பத்தாரை பகைத்துக் கொண்டுதான் பிரிந்து வந்தார்கள். எப்படி பிரிஞ்சாங்க? சும்மா அப்படி அறகுறையா பிரியல. நம்மளும் பிரிஞ்சிருக்கிறோம். என்ன பிரிஞ்சுக்கிறோம்? நாங்கள் தௌஹீத் பேருக்கு பிரிஞ்சுக்கிறோம். கல்யாணம் வைக்கும் போது வரதட்சணை கல்யாணத்துல பிரியாணி திண்டு வந்துருவோம். அப்படி பிரியல. பிரிஞ்சா எப்படி பிரிஞ்சாங்க? நெசமா பிரிஞ்சாங்க, ஒட்டு உறவு இல்லாம பிரிஞ்சாங்க, வெட்டி விடுற அளவுக்கு பிரிந்தார்கள், ஊரை விட்டு விரட்டுற அளவுக்கு பிரிந்தார்கள். எப்படி பிரிஞ்சாங்க? ஊருக்குள்ள ஒருவன் இருக்கக்கூடாது என்று அவர்கள் ஆத்திரப்பட்டு விரட்டுகிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க? பிரித்தார்கள். வீட்டை இழந்தார்கள், வாசலை இழந்தார்கள், சொத்தை இழந்தார்கள், சுகத்தை இழந்தார்கள், அனைத்தையும் இழந்து விட்டு சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு இன்னொரு ஊருக்கு அகதிகளாக போற அளவுக்கு பிரித்தாங்களா இல்லையா? பார்த்த வேற்றுமை மாதிரி தெரியுதுல. இந்த வேற்றுமைக்கு பிறகு வந்த ஒற்றுமை எப்படி இருந்தது? பிரிச்சு கொள்கையில இந்த கசடுலாம் கலந்துருக்க நம்மளோட, அந்த கசடுகளை கழிக்காம ஒத்துமை ஒத்துமணிங்கன்னு வைங்க, ஏற்படாது. ஒரு இடத்துல சாக்கடை அசிங்கம் அசிங்கம்லாம் இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல கொஞ்சம் சாணி கிடக்குது, அந்த இடத்துல ஒரு மனுஷ மலம் கிடக்குதுன்னா அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா மேல அத்தர் ஊத்துனா நடக்காது. முதல் ரிமூவ் பண்ணணும். என்ன செய்யணும்? சாணி இதெல்லாம் மலம் கழுத விட்டு எல்லாம் இதுக்கு வெளியேற்றிட்டு அப்புறம் சென்று அடிச்சா தான் வாசம் வருமே தவிர, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒத்துமைன்னு வச்சுக்கிட்டு சாராயம் வைக்கணும், உள்ள இருக்கான் ஒத்துமையா. நீ முதல்ல இந்த கரிசனை வெளியேற்றி வந்தாப்புல ஒத்துமை ஒரு சமுதாயத்தை பத்தி கவனிப்பான். கல்லு குடிக்கிறவன பக்கத்தை வச்சுட்டு ஒத்துமையா? லாட்டரி விற்கிறவன உங்க கூட வச்சுக்கிட்டு ஒத்துமையா? ஊர் பணத்தை உலையில அடிக்கிறவன வச்சுக்கிட்டு ஒத்துமையா? ஹலால ஹராம பேணாதவன வச்சுட்டு ஒத்துமையா? ஊர் பணம் பப்பாட்டி வச்சுட்டு தெரியறான் அவனுக்கு, அவனை வச்சுக்கிட்டு ஒத்துமையா? ஒத்துமை எப்படி வரும்? முதல் இந்த களி சேடைகளை வெளியேற்றி பில்டர் பண்ணி சுத்தமான ஆட்களை எடு. இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் தப்பு என்று சொல்லக்கூடியவங்களை பிரிச்சு எடுத்தால் அதுல ஒரு பலம் கிடைக்கும், அவன் திருந்துவான். இந்த கெட்ட செயல்களை செய்யறவன்லாம் அதை விட்டுட்டு தலைமொழிட்டு இங்க வருவான். உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒத்துமை ஒத்துமணிங்கன்னு வைங்க, ஆபரேஷன் பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும். அறுவை சிகிச்சை பண்ணாட்டி கேன்சர் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த ஆபரேஷனை தான் தௌஹீதமா செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர, நீங்க உங்க இருந்த ஒத்துமையை நாங்க குலைக்கல. இன்னைக்கு நாங்க பிரிஞ்சு வந்தமே, வந்த பிறகு நான் சொன்னதுல சிலையாவது நாங்க செஞ்சிருக்கிறோமா இல்லையா? செஞ்சமா இல்லையா?
பெருநாள சந்தோஷமா கொண்டாடுனாங்களா அதிகமான மக்கள்? ஏழை மக்கள்லாம் பித்திராண்டுல என்ன செய்வாங்க? சும்மா நாலுனா எட்டுனா கொடுக்கறதா பித்திர அந்த காலத்துலாம் ஒரு அஞ்சு ரூபாய் கவர்ல வச்சு பேசணும் கொடுத்துட்டு போயிருவாங்க. பித்திரா கொடுத்துட்டேன், பித்திராண்டா என்னங்கிற விளக்கி அது ஏழைகள் சந்தோஷமா பெருநாள் கொண்டாடுவதற்குரிய தர்மம் என்பதை புரிய வைத்து அவங்கள்ட்ட பணத்தை திரட்டி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த ஊர்களில் விநியோகித்ததும் தலைமையின் மூலமாக விநியோகித்ததும் சுமார் 3 கோடி ரூபாய் அளவுக்கு மக்களுக்கு வந்து புத்திராங்கிறத கொடுத்தோம். எப்படி கொடுக்கணும்? அவங்களுக்கு தேவையான பெருநாள் என்று மகிழ்ச்சியாக அன்னைக்காவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன இருக்கு இதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உலகத்தில் என்ன? இதனால ஒண்ணு கிடையாது, உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. இது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஒத்துமை, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஒத்துமையின் காரணமாக அவங்களுக்கு தேவையான சில ஊர்களில் ரூபாயை கொடுக்கிறார்கள், சில ஊர்ல அரிசி கொடுக்கிறார்கள், தேங்காய் கொடுக்கிறார்கள், இறைச்சி கொடுக்கிறார்கள், சேமியா கொடுக்கிறார்கள், எண்ணெய் கொடுக்கிறார்கள், ஏலக்காய் கொடுக்கிறார்கள், முந்திரி கொடுக்கிறார்கள், பட்டை கொடுக்கிறார்கள், கிராம்பு கொடுக்கிறார்கள், எண்ணெய் கொடுக்கிறார்கள், சீனி கொடுக்கிறார்கள், முட்டை கொடுக்கிறார்கள். இது போக வந்து ஒரு கையில ஒரு தொகையும் கொடுக்கிறார்கள். சித்திராண்டு ஒரு குடும்பத்துக்கு சில ரூபாயா 500 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்ல அவங்களுடைய பொருளாதாரத்தை தகுந்தவாறு நம்ம வீட்டில் எப்படி சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுகிறோமோ எல்லாரும் அந்த பெருநாளை கொண்டாடுவது என்பது இதுக்கு முந்தைய இருந்துச்சா? நான் கேட்கிறேன், பெருநாள் அன்னைக்காவது இந்த ஜமாத்தார்கள் ஏழைகளுக்கு ஏதாவது செஞ்சார்களா? எந்த ஏழை எல்லாம் ஜமாத்துல இருந்து வாங்கி ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கி சொன்னீங்களா? உங்களுக்கு நினைச்சா அது முடியுமா முடியாதா? நினைச்சா அதை கொடுத்துருக்க ஏழுமா ஏழாதா? உங்களுக்கு முடியா செய்ய மாட்டீங்க, நீங்க பில்டர் ஆகல. இன்னும் கசடு கழிச்சல் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்களும் ஜமாத்து நடத்துறோம் என்ன செய்றீங்க? பணம் காட்டி சீன் காட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த வேலையை நாங்க செஞ்சோமா இல்லையா? குர்பானிங்கிறத இறைச்சியை வந்து கூட்டாக வசூலி கூட்டு குர்பானி என்ற முறையில நிறைய பேர் ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கத்தை எல்லாம் குர்பானி கொடுக்க வைக்கணும். ஒரு ஆடு கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் வசதி கூட இருந்தா கொடுக்க வேணும். நம்ம நாட்டுக்கு அல்லாஹ் செஞ்ச கிஃப்ட், அரபு நாட்டுக்கு இது முடியாது. ஏன்? ஆடு மாடு அங்க ஒரே விலைதான், 7 பங்கு சேர்றமே 7 ஆட்டு விலைதான் ஒரு மாடு. அங்க இங்க என்ன கேட்டா ஒரு மாடு ஒரு ஆடு ஒரே விலையா இருக்கிறது. அதனால என்ன பண்ண முடியுது? ஆடு கொடுக்கறாங்க 4000 ரூபாய் 5000 ரூபாய் வேணும், மாடு கொடுக்கறாங்க 600 ரூபாய் 800 ரூபாய் இருந்தா போதும். அப்ப 800 ரூபாய் இருக்கிறவன கொண்டா மாட்டை கொடு, நிறைய இறைச்சி கிடைக்கும், ஏழை பழையில கொடுப்போம் என்று இந்த கூட்டு குர்பானிங்கிற முறையில இது ஒரு மெனக்கட்டு. இதுக்காக ரிஸ்க் எடுத்து வேலை கட்சி எல்லாம் விட்டுப்பட்டு சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கடையெல்லாம் விட்டுப்பட்டு இதுக்காக இந்த குர்பானியை உட்கார்ந்து கசாப்பு கடை வேலையை நாங்க பார்த்து ஒவ்வொரு ஏழைகளுக்கு என்ன செய்யணும், பார்சல் பண்ணி இந்த இறைச்சியை கொண்டு விநியோகிக்கிறோமே, இது ஒத்துமை ஒத்துமையா இல்லையா? இதான் ஒத்துமை. எது ஒத்துமைங்கிறீங்க? நாங்க செய்யற வேலை ஒத்துமையா, நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒத்துமையா? இதான் ஒத்துமை. இந்த ஒற்றுமை நாங்க செய்யறோமா இல்லையா? ஜக்காத்துங்கிற ஒரு நிதியை பணக்காரர்கிட்ட திரட்டி ஏழை மக்களுக்காக எவ்வளவு உதவிகள் நடத்திட்ட உதவிகள் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜமாத்து மூலமாக எத்தனை அனாதை விடுதிகளை நீங்க நடத்த போறோம் அடுத்த மாசம்? அனாதை விடுதி வரப்போகிறது முதியோர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக வேண்டி அவங்களுக்கு இஸ்லாத்தை புரிய வைக்கிறதுக்குரிய எல்லா விதமான வாய்ப்புகளை 3 மாசம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்த சென்றுகளை அமைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 50 பைசா அஞ்சல் அட்டை போஸ்ட் கார்டு போட்டால் அவருக்கு தேவையான புத்தகங்கள் சீடிகள் இதெல்லாம் கொடுக்கிறோம். அவனையெல்லாம் நாங்க கொண்டு வர்றோம். நீ இருக்கிறவன் வராது ரத்தி விட்டுருக்க, நான் வெளியிருக்கிற வராது கூப்பிட்டு இருக்கணும். உனக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? போராடுவ அதிமுக ஆட்சியில் ஒரு அக்கிரமம் நடந்தா அடுத்த பாதிப்பில் அதிமுக இருக்கிறீங்க, நீ இப்படி எது போராடுவ? ரெண்டையும் சமதூரத்தில் வச்சுக்கிற நாங்களாம் நிற்போம். உனக்கு ஒண்ணுண்டா கூட எங்கிட்டதான் நிக்கிற, நீ உனக்கு போராட இயலாது. நீ ஒரு திமுக காரனாக இருந்தால் திமுக அரசால் உனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் ஒன்னால் திமுக எதிர்த்து ரோட்ல இறங்க இயலாது. அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுகவால் உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் நீ அதிமுக ஆட்சியை எதிர்த்து உனக்கு களத்தில் இருக்க முடியாது. ஏன் நின்றா உனக்கு அதிமுக தூக்கிடுவான்? எங்களுக்கு அது கிடையாது. எங்களுக்கு எவனும் தூக்க இயலாது. எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்களுக்கு எந்த பதவி ஆசையும் கிடையாது. நாங்க எவனா இருந்தாலும் ஒரே தூரத்துல வைத்து அநியாயம் பண்ண ரோட்ல நீ தட்டி கேட்போம். அப்படி நடக்கிறமா இல்லையா? அப்ப உனக்கு தான் கூட வந்து நிக்கக்கூடிய நாங்க ஒத்துமை குலைக்கிற ஆளுகளா? நீ யாருக்கு எது இருந்தாலும் கண்டுக்கிறா போயிட்டு இருந்தே, நீ ஒத்துமை குலைச்ச ஆளுகளா? உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் ரோட்ல இறங்கி நிக்கிறோமே, நாங்க ஒத்துமை குலைக்கிறோமா?
ஒரு காலத்தில் கொள்கை தனியாக இருக்குது, உன் கொள்கை தப்பான கொள்கையை வச்சுட்டு இருக்கிற என்பதை சொல்கிறோமே தவிர, உனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் என்றால் அப்போ வந்து நிற்கக்கூடிய இந்த ஜமாத்து தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ஒற்றுமை கோஷம் போடக்கூடிய எல்லாருமே கூலியானவர்கள். நம்மளை வந்து இதை சொல்லிதான் பிரிக்க முடியும்னு பாக்குறாங்க. எல்லா ஆயுதம் முடிஞ்சு போச்சு. என்னென்ன ஆயுதங்களை அல்லாவை திட்டுறான், ரசூல்லாவை திட்டுறான், அவுளியாவை திட்டுறான், இமாமை திட்டுறான், அதை திட்டுறான், இதை திட்டுறாங்க, தொழுவை இல்லைங்கிறாங்க, நோம்பு இல்லைங்கிறாங்க, ஜக்காத் இல்லைங்கிறாங்க, என்னென்னமோ புளிக்கு புளிக்கு பார்த்தாங்க. ஒன்னு எடுபடல. இப்ப கடைசியா துருப்பிடிச்ச ஆயுதத்துக்கு இருக்கிறாங்க.